சென்னை அன்னாரி வாலிகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மே தின நினைவு தூண் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த நேரலை காட்சியில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த நிகழ்வுல யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, உங்களுடைய தகவல் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். உலகம் முழுவதும் இன்று மே 1 தேதியான இன்று உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மே தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் மே தின நினைவு தூணிற்கு நினைவு தூண் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார், மரியாதை செலுத்தி வருகிறார். அதே போல அவருடன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, திமுக 1000 விளக்கு தொகுதி வேட்பாளர் எழிலன், தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம், பொருளாளர் நடராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த நினைவு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த மே தின நினைவு தூணிற்கு அண்ணா அறிவாலயத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடன் முக்கிய நிர்வாகிகள் வருடந்தோறும் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு கொரோனா விழிப்புணர்வு காரணமாக யாரையும் வீட்டில் இருந்து வர வேண்டாம், அனைவரும் தொலைக்காட்சியிலேயே நாளை வெற்றி கொண்டாட்டங்களையும் கண்டு மகிழ வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக முக்கிய நிர்வாகிகள் 4-5 பேர் மட்டுமே இந்த நினைவு தினத்தை கொண்டாடி வருகிறார். மற்றவை யாவரும் இந்த நினைவு தினத்தை கொண்டாட வரவில்லை. குறிப்பாக 1886 மே 1 தேதி முதல் இந்த உலக உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. உழைப்பாளர்கள் முந்தைய காலத்தில் 10 முதல் 18 மணி நேரம் வரை வேலை செய்து வந்த நிலையில் 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்பதற்காக சிக்காகோ மாநிலத்தில் பெரிய அளவில் போராட்டமானது நடைபெற்றார்கள். அதன் அடிப்படையில் 1986 முதல் இந்த மே 1 தேதி உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வருடந்தோறும் அண்ணா அறிவாலயத்தில் உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறார். அதே போல இன்றும் உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். அனைத்து உடன்பிறப்புகளும் வெற்றி கொண்டாட்டங்களை வீட்டிலிருந்தே கட்சி வாயிலாக கண்டு கழிய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நாளை திமுக தொண்டர்கள் யாரும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செலினா.